ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 14th செம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, சி டேஷ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்கம்மா. மார்ஜினல் ரெவன்யூன்னு கொடுத்துட்டு ஆறு டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்னென்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ப்ராஃபிட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்னது அப்படின்னா, பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் மைனஸ் சி ஆஃப் எக்ஸ். இப்போ எனக்கு டேஷில் இருக்குது எல்லாமே, அப்படி தானே? ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை டேஷ்லேருந்து வெளியே எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சி டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறேன். ஸோ சி டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 5 + 0.13 x dx. சி டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், சி ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். 5 dx இன்டகிரேட் பண்ணால் 5x ப்ளஸ் 0.13 × எக்ஸை இன்டகிரேட் பண்ணால் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் கே 1 போடுறேன். ஏன்னா நான் இன்னும் இதையும் இன்டகிரேஷன் பண்ணணும், அப்போ அதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் நான் போடணும் இல்லையா, அதுக்காக நான் இதுக்கு கே 1 போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் கே 1 வேல்யூ நான் என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிடுவேன், 5x ப்ளஸ் 0.13 x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் அங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்கம்மா, 120 கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் நான் கே ஒன்னுக்கு பதிலாக என்ன போட்டுருவேன், 120. ஸோ சி ஆஃப் எக்ஸ் வந்து நான் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்தது நான் என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து நான் என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஆர் டேஷ் ஆஃப் எக்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணும்போது, இன்டகிரேஷன் ஆஃப் ஆர் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் 18 dx. ஜஸ்ட் இது இன்டகிரேஷன்லேருந்து வெளியே எடுக்கும்பொழுது எனக்கு 18x கிடைக்கும். ஸோ ஆர் ஆஃப் எக்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்குமா, 18x மைனஸ் சி ஆஃப் எக்ஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 5x ப்ளஸ் 0.13 x ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் 120 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன போடணும், கே 2 போட்டுக்கணும். இன்டகிரேஷன் பண்ணுறதுக்கு கே 2 நான் போடுவேன். இந்த கே 2 வந்து எனக்கு என்னன்னு தெரியாது, அப்படி தானே? அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஆரும் 0 எக்ஸும் 0 போட்டுக்கிறேன். அப்போ எனக்கு கே 2 0 கிடச்சிடும். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட்டு 0 மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் ஆர் ஆஃப் எக்ஸ் ஜஸ்ட் 18x வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மைனஸை ஜஸ்ட்டு உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ மைனஸ் 5x மைனஸ் 0.13 x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 120. ஓகே, இப்போ இதை சப் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 13x மைனஸ் 0.13 x ஸ்கொயர் பை 2 மைனஸ் 120 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஜஸ்ட்டு இதை நீங்கள் வந்துட்டு கேன்சல் கூட பண்ணி விட்டுறலாம். ஓகேவா? ஸோ 13x மைனஸ் இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 0.0.0662 ரிமைனிங் 1, அப்போ 5 2s are 10 கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 120. அவ்வளோதான், கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.